எல்லா புகழும் இறைவனுக்கு. நமக்கு வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ போடுறதுக்கெலாம் வந்துட்டு நேரம் கிடைக்கிறது இல்லை. அதனால் அந்த தீபாவளியுடைய படங்களை வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணாமல் விட்டாச்சு. ரிவ்யூ பண்ணாமல் விட்டால் என்ன, அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ இருக்குது, எனக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. இப்போ பொதுவாகவே ஒரு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு அந்த நாலு படமே நான் இப்போ பார்த்துட்டேன். இப்போ எந்த படமும் எனக்கு பேலன்ஸ் கிடையாது. ஈவன் அந்த தேதியில் ரிலீஸ் ஆன ஓடிடி படங்கள் கூட நான் பார்த்துட்டேன். அந்தளவுக்கு டைம் கிடச்சிச்சு. நேரம் கிடைக்காதனால தான் எனக்கு வந்து இந்த தீபாவளி படங்களை நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரி ஓகே, அந்த படத்தை பற்றி பேசலாம். அந்த படத்தை பற்றின ரிவ்யூ கூட பார்க்கலாம், கலெக்ஷன் வைஸ் தான் கூட பார்க்கலாம். அந்த படத்தை பற்றின என்னுடைய கருத்து, எனக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா நான் ரசிக்கிறேன் அந்த படத்தை, இயக்குனராக இருக்கட்டும் அந்த படத்துல நடிகர்களாக இருக்கட்டும் அவங்கள நான் ரசிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் படத்தை பார்க்கலாம். இப்போது நம்ம ராஜேஷியம் இவர் வந்து எஸ்எஸ்சியோட அசிஸ்டண்ட், இவர் அப்படி தான் நினைக்கிறேன். விஜயோட அப்பா அவர்கிட்ட தான் அவர் உதவி இயக்குனராக இருந்திருக்கிறாரு. ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய படங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் அப்படின்னு சொல்லலாம். சந்தானம் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் எப்படி நமக்கு வடிவேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வி சேகர், இயக்குனர் வி சேகர் பாக்யராஜுடைய அசோசியேட், அவர் எப்படி வடிவேலுக்கு அமைஞ்சாரோ அந்த மாதிரி வந்துட்டு ராஜேஷ் எம் இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சந்தானத்துக்காக அமைஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். எஸ்எம்எஸ்லேருந்து ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்சு கார்த்தியோடைய ஒரு படம் பண்ணார், ஆலினால் அழகுராஜான்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் அவருடைய ட்ரேட்மார்க். அவருடைய கரியரில், சந்தானத்துடைய கரியர்லேயுமே சரி நம்ம ராஜேஷோடைய கரியர்லேயுமே சரி ஒரு பெரிய ட்ரேட்மார்க் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான மூவி. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஆலினால் அழகுராஜா ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்குமே பிச்சு பின்னி படல் எடுத்துருப்பார். பட் இவருடைய அந்த ஸ்டைல் ஆஃப் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வே ஒரே மாதிரி எல்லா படமும் ஒரே மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவார். ஓப்பனிங் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அது ஒர்க் அவுட் ஆச்சு. கார்த்தியோடைய ஆலினால் அழகுராஜாவாக இருக்கட்டும், பாஸ் என்ற பாஸ்கரனாக இருக்கட்டும், ஓகே ஓகே கூட இந்த எஸ்எம்எஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரியான ஒரு ஓப்பனிங் கொடுத்துருப்பார். மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு விழாவில் கூட நம்ம சந்தானம் சொல்லியிருப்பார், பாக்கெட்டில் செல்ஃபோனை போட்டுவிட்டு சுற்றுற மாதிரியே ராஜேஷ் என்னை கூப்பிட்டுட்டு சுற்றி எனக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்தாரு. ஸோ இனிமேல் நான் கதாநாயகனாக பல படங்களை நான் நடித்தாலும் ராஜேஷோடைய படங்களை பார்ட் ஆஃப் காமெடி நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒன்று சங்கர், இன்னொன்று ராஜேஷ், இன்னொன்று ஜிவிஎம்னு நினைக்கிறேன். இவங்களுடைய படங்கள்லாம் வந்துட்டு விதிவிலக்கு. இவங்க பாட்டு காமெடி பாட்டு பண்ணுறது கூப்பிட்டா கூட நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேடையிலே இனிமேல் இப்படித்தான் பூஜைன்னு நினைக்கிறேன் அந்த மேடையிலே சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் யாருமே வந்துட்டு சந்தானத்தை பயன்படுத்தலை. அதுதான் ஒரு பெரிய அவமானம் அப்படின்னே சொல்லலாம் சந்தானத்துக்கு. ஏன்னா மற்ற இயக்குனர்கள்லாம் இயக்குனர் இல்லாத மாதிரியும் இவங்க மூணு பேர் தான் இயக்குனர் மாதிரியும் சந்தானம் வந்துட்டு அந்த மேடையில் சொல்லியிருப்பார். சங்கர் அண்டு ஜிவிஎம் ராஜேஷ் இவங்களுக்கு மட்டும் விதி விலக்கு, கடைசி இவங்க மூணு பேருமே சந்தானத்தை பயன்படுத்தவே இல்லை அதுக்கு பிறகு வந்த படங்களில். ஸோ இன்றைய வரைக்கும் ட்ராஜடியே தான் போய்கிட்டு இருக்கு சந்தானத்துடைய லைஃபு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமெடி பார்ட் ஆஃப் காமெடி பண்ண மாதிரி பெரிய பெரிய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா முழுநீள கதாநாயகனாக நடித்த ஹீரோவாக நடித்த சந்தானம் வந்துட்டு பெருசாக சோபிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும், பெருசாக ஜொலிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ராஜேஷ் எம்கன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிராண்ட் இருக்குது. இப்போ அவருடைய படங்கள் எல்லாமே ஒரே மாதிரி வந்துக்கிட்டு இருந்துச்சு. நிறைய இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் காணாமல் போகிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் ஏதோ வெப்சீரிஸ்லாம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவருக்கு வாய்ப்பு வந்துட்டு இல்லை, ஒரு வாய்ப்பு போயிடுச்சு. சரியாக லாஸ்ட்டாக வந்த சில படங்கள் வந்து சரியாக போகாததுனால வெப்சீரிஸுக்கு போனார்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்க்கலை, கேள்விப்பட்டதோடு சரி அந்த வெப்சீரிஸ் வந்துச்சா இல்லையானு தெரியல, நான் பார்க்கவும் இல்லை. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்புக்கு பிறகு இன்னொரு தோண்டு போன ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயம் ரவி. இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக சில படங்கள்லாம் வந்து பெருசாக போகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவரும் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு தோண்டு போனாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் என்ன மாதிரியான இசையமைப்பாளர். இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த மியூசிக் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். அவருடைய அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஹாரிஸ்க்குன்னு இருக்கிற ஸ்டைல் இன்றைக்கும்
பல பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னி காலகட்டத்துக்கும் அது பொருத்தமாக இருக்கும், இனி வரக்கூடிய காலகட்டத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் ஹாரிஸோட இசையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும் ஃப்யூச்சர்லேயும். ஸோ அக்செப்ட் பண்ணிப்பாங்க மக்கள். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் கொடுத்தாரு ஹாரிஸ் ஜெயராஜ். அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக். அவர் வந்ததுக்கு ஒரு பாட்டை தேர்த்திக்கிட்டார், மக்கா மிஷின் ஒரு பாட்டு அவர் தேர்த்திக்கிட்டார், அவர் பொசிஷனை அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டார் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இதில் ஜெயம் ரவியும் வீணாயிட்டார் அப்படின்னதெல்லாம் நம்ம ராஜேஷன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே இவருடைய படம் பாஸ் என்ற பாஸ்கரன், ஏற்கனவே இவர் பேரில் இவர் ராஜேஷ் பேரில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்துச்சு, ஒரே மாதிரி இவருடைய கதாபாத்திரம் வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை விட்டு மாற பார்க்கணும் அவர். நமக்கு இப்படி ஒரு பேர் கிடச்சிடுச்சு, இந்த பிராண்ட்லேருந்து வேறு பிராண்டுக்கு போய் மாறிக்கணும்னு அவர் முடிவு எடுத்துக்கணும். ஆனால் சில நேரங்களில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சறுக்கிடும். இவனுக்கு தெரிஞ்ச வழி அதிலே இவன் போயிருந்திருக்கலாமே அப்படின்னு விடுவாங்க பின்னால். அதையே செஞ்சோம்னா இவன் திரும்ப திரும்ப அதே பண்ணிகிட்ருக்குறான், அதனால் படம் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கான தொழில் தான் இந்த சினிமா தொழில். அவர் என்ன பண்ணிட்டார், இந்த படத்தில் வந்துட்டு ஜெயம் ரவியோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் மாறியிருக்கும். ஆர்யாவுடைய கதாபாத்திரம் தான், அதே மாதிரி நயன்தாராவுடைய கதாபாத்திரம் பிரியங்கா மோகனன், இவங்க ரெண்டு பேருக்கு எந்த மாற்றமும் இருக்காது பண்ணியிருப்பார். சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்க தான் செய்யும், அதை மாற்றிக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த படத்தில் போனார். ஆல்ரெடி பாஸ் என்ற பாஸ்கரன் ரெண்டாவது பாட்டு வரப்போகுது அப்படின்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுக்கு ரெண்டாவது பாட்டுன்னு எனக்கு தெரியல, இதுவே ரெண்டாவது பாகம் தான், என்ன ஒன்றும் சந்தானம் கிடையாது அவ்வளோதான் தவிர மற்றபடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய காப்பி தான். அப்படியே உரிச்சு வச்சுருப்பாங்க, இல்லை எந்த சீனுமே வந்து பார்த்திங்கன்னா மனசில் நிற்கவே இல்லைன்னு சொல்லலாம். குறிப்பாக மருமக மாமனார் சண்டை, பொண்டாட்டி புருஷன் சண்டை, இது எதுவுமே மனசில் நிற்கலை. அதுவும் சரண்ய அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம தென்மேற்கு பருவக்காற்று, இன்னும் பல கிராம படங்கள்லாம் அவங்க நிறைய சிட்டி சப்ஜெக்டில் நடித்தாங்க, பட் அது பெருசாக எடுபடலை. பட் இன்றைக்கி நமக்கு இன்றைக்கும் மனசில் நிற்கிற ஒரு கதாபாத்திரம்னு பார்த்திங்கன்னா கிராமத்து கதாபாத்திரம் தான். ஸோ அவங்கள முழுக்க முழுக்க இங்கிலீஷ் பேச வச்சு சாவடிச்சிருக்கிறாங்க. இந்த பாஸ் என்ற பாஸ்கரெலாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி கதாபாத்திரம் ஒன்று அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி எல்லா வகையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தை தான் முழுக்க முழுக்க எடுத்து பண்ணி வச்சுருப்பார். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த படம் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டாவது பாட்டு தான் அந்த படம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அதனாலே நம்ம தெரியல இந்த படம் பெருசாக போகலை. பெருசாக போகுதுன்னு சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு சில பெய்ட ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை பற்றி நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்கிறாங்க. பட் எனக்கு படம் பிடிக்கல. எனக்கெல்லாம் நான் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷோடைய படங்கள்லாம் பிராண்டட் மூவி இன்னும் நான் ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். அது ஆலி நாள் அழகு ராஜாவாக இருக்கட்டும், ஓகே ஓகேவாக இருக்கட்டும், எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், இன்னும் கூட ஒரு படம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் மூவி வருது. அந்த மாதிரி படம் எடுத்த ஒரு ஆள் வந்து இப்படிப்பட்ட படம் எடுத்துருக்கிறாருங்கும்போது வருத்தமாக இருக்குது. இல்லை இன்னொரு வருத்தம் என்ன கேட்டிங்கன்னா, இது ஹாரிஸ் ஜெயராஜுக்கும் ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவருக்கு லெஜெண்டெலாம் பெருசாக போகலை, நல்ல பாடல்கள் நல்லா இருந்தாலுமே லெஜெண்டெல்லாம் அவருக்கு பெருசாக போகலை. துருவ நட்சத்திரம் இன்றைக்கி நாளைக்கு இழுத்துக்கிட்டு நிற்கிது, வருமா வரலேன்னு தெரியல. ஸோ இந்த நிலைமையில் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்தாகணும், ஜெயம் ரவியும் ஹிட்டு கொடுத்தாகணும், ராஜேஷும் ஹிட்டு கொடுத்தாகணுங்கிற நிலமையில தான் இவங்க மூணு பேருமே வந்தாங்க. எனக்கு பெருசாக இந்த படத்தை பற்றின அபிப்பிராயம் இல்லை. பட் என்னுடைய மிகப்பெரிய நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை, இவங்க எல்லாருமே, ஹாரிஸாக இருக்கட்டும், அது நம்ம ஜெயம் ரவியாக இருக்கட்டும், அது நம்ம ராஜேஷாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி தான். பட் ஏன் இந்த படத்தை சோதிப்பிட்டாங்கன்னு தெரியல. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனோட அமரன், ஒரு கதையை நம்ம எடுத்துக்கிட்டோம், இது ட்ரூ ஸ்டோரி, பேஸ்டு ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு பார்ட் எடுத்துக்கணும். இதில் காதல் அண்டு ஒரு ஆர்மி மேன் எப்படி இருப்பான், ஏத்த நாட்டுக்காரனை போய் சுடுவான், அவன் இவனை குறை சொல்லுவான், இவன் அவனை குறை சொல்லுவான், இவன் ஒரு படம் எடுத்தான்னா அவனை குறை சொல்லி படம் எடுப்பான், அவன் ஒரு படம் எடுத்தானா இவனை குறை சொல்லி படம் எடுப்பான். ஸோ இது வந்துட்டு காம்ப்ரமைஸாக தான் இப்படி தான் பண்ணுவாங்க படத்தில். இந்த படத்தை கமல் தயாரிச்சிருக்கிற, இப்போ எனக்கு என்ன இந்த படத்தில் பிடிக்காமல் போயிடுச்சுன்னா நடிப்பு வயசாக ஓகே தான், அது சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், சாய் பல்லவியாக இருக்கட்டும், குறிப்பாக சிவகார்த்திகேயனோட அப்பா அம்மா வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அல்டிமேட் அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்லவே முடியாது, செம்மையாக பூந்து விளையாடி இருப்பாங்க. சிவகார்த்திகேயன்லாம் சின்ன சின்ன ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பட்டே கிளப்பியிருப்பார். அந்த குழந்தையோட பேசுகிற இடங்களாக இருக்கட்டும், அந்த அவங்க ஒய்ஃபோட அந்த அவர் காதலிக்கும் போது பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த படத்துக்காக நிறைய எஃபர்ட் பண்ணியிருக்கிறார், வெயிட் ஏற்றிருக்கிறார், வெயிட்டை குறைச்சிருக்கிறாரு, அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. பட் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய பர்சனல் லைஃபை கொண்டு வந்து பப்ளிக்காக இது பண்ணி விட்டுட்டாங்க. அது வந்து பெட்ரூம் எட்டி பார்க்குற மாதிரி தான், அவங்களுடைய பெட்ரூமை எட்டி பார்த்து அதை பற்றி வெளியில் வந்து பேசுகிற மாதிரி தான், இவர் இதை பண்ணார் அவங்க அதை பண்ணாங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் எனக்கு அது பிடிக்கல. எனக்கு படம் வந்துட்டு ஒரு நார்மலான படம் தான், ஓரளவுக்கு வசூல் கொடுக்குதுங்கிறாங்க,
பட் அது எனக்கு எனக்கு அந்த படம் வந்து யாரையும் நான் குறை சொல்ல வரல. அவங்க வந்துட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப்லாம் எடுத்து பேசுனது வந்து ரொம்ப தப்பு. அவங்க லவ் பண்ணக்கூடிய அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரகசியம், அவங்களுடைய சாகிற வரைக்கும் அவங்க இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கிட்டாலுமே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகசியமாக அவங்க நினச்சி நினச்சி சந்தோஷப்படக்கூடிய, நினச்சி நினச்சி கண்ணீர் சிந்தக்கூடிய, நினச்சி நினச்சி சந்தோஷப்படக்கூடிய இந்த மொமெண்ட்ஸ்லாம் நிறைய அதில் இருக்குது. அதையெல்லாம் இவங்க இழுத்து தெருவில் விட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு மன்னிக்க முடியாத ஒரு தவறு இது. ஸோ எனக்கு அந்த வகையில் அந்த படம் பிடிக்கலை. அவங்க பண்ண தப்புன்னு நடிப்பு ரைட், நான் முதல்ல சொன்ன மாதிரி அல்டிமேட். சிவகார்த்திகேயனோட பல ரியாக்ஷன்லாம் வேறு லெவல், அட்டகாசப்படுத்திட்டார். ஸ்தாய் பல்லவி சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கே அவங்களுடைய பிரேமம் படம் பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு குரூப் நல்ல படம் பண்ணியிருந்தாங்க. ராஜேஷ் அவர், ராஜ்குமார் பெரியசாமி நல்ல திறமசாலி, சோனி பிக்சர்ஸு கமலஹாசன் ஆண்டவர் இவங்க ரெண்டு பேரும் அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பிளடி பக்கர். இந்த படத்தை இவனுங்க ஏன் எடுத்தானுங்கன்னு தெரியல. இந்த படத்துடைய கதையை நம்ம எடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு மூன்று எழுத்து ரவிச்சந்திரன் ஹீரோ இருப்பார், நான் அப்படிங்கிற ஒரு படம், அசோகம் மொட்டையாக இருப்பார், பயங்கர ஃபேமஸ் மொட்டை அசோகம் அந்த படத்தில். அந்த மாதிரி ரஜினிகாந்தோடைய படங்கள் நினைக்கிறேன். அடுத்த வாரிசு ஏதோ ஒரு படம், ஸ்ரீதேவி இருப்பாங்க. ஸ்ரீதேவிக்கு அந்த மாதிரி கேரக்டர் பல படங்களில் வந்து கொடுத்தாங்க. சொத்துக்காக நாடகம் போடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு குடும்பமே சேர்ந்து சொத்துக்காக நாடகம் போடுது, நாடகம் போடுறாங்க. இதுக்குள்ளே வந்துட்டு கவின் வந்து உள்ள மாட்டிக்கிறாரு. ஏதாவது ஒரு போக்கில் படம் போவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த போக்கிலுமே படத்தை படம் போகலை. இந்த ஆள் ஆரம்ப சீனில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார். சரி, இது பிச்சை இப்படியே போய்கிட்டு இருக்கோம், கதை ரசிக்கலாங்கிற மாதிரி அந்த அந்த ஒரு பத்து நிமிஷம் காட்சிகள் வேறு லெவல். கவின் நல்லா பண்ணியிருப்பார். சரி, இப்படியே இந்த பார்த்திபம் மாதிரி இவர் ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாருங்கிற மாதிரி பார்த்தா திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு விட்டு அவனை சாவடித்து அவனுக்கு திருப்பி உசுரை கொடுத்து நம்மளை சாவடித்து கடைசியாக நம்மளை பணமாக வெளில அனுப்புறாங்க. இந்த படம் நல்லா வேற போய்கிட்டு இருக்கான். நெல்சனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த பிராண்டு டார்க் காமெடி. ஸோ அவர் தயாரிக்கிறார் அப்படிங்கும்போது இந்த படமும் ஒரு டார்க் காமெடி லெவலில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சி படத்துக்கு போனேன். படத்தை பார்த்தேன், சத்தியமாக வந்து அவனுங்க கவினை படத்தில் சாவடிச்சானுங்களோ இல்லையோ, நம்மளே சாவடிச்சு என்னையே சாவடிச்சிட்டானுங்க. அந்த மாதிரியான ஒரு படம் தான் பிளடி. பட் கவினை பொறுத்த வரைக்கும் நடிப்பு மாற்றி கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஃபுல் ஷேவ் பண்ணதுக்கு பிறகு அது சரியாக இருக்கான்னு நீங்கள் தான் யாராவது சொல்லணும். பட் எனக்கு பிடிக்கல. அந்த பெக்கர் சீனெல்லாம் அல்டிமேட், சூப்பராக பண்ணியிருந்தார். அதெல்லாம் ஓகே தான். அந்த கதாநாயகியாக ஒரு அம்மா நடிச்சிருப்பாங்க, நல்ல நடிப்பு. அந்த பையன், அந்த அம்மாவுக்கு கவினுக்கு பையனாக ஒருத்தன் வரும், அந்த பையனுமே நடிப்பு சூப்பர். மற்றபடி இந்த ரூம்குள்ளே அந்த அந்த பணக்கார வீடு ஒன்று காட்டுறாங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் அல்டிமேட். நடிப்பு வயசாக பார்க்கும்போது செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அந்த பழைய காலத்து நடிகர்களை ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் அந்த காட்சி. பட் ராதாரவை ஏன் கொண்டாந்து உள்ளே விட்டாங்கன்னே தெரியல. அவர் வேறு கடைசியில் வந்துட்டு நான் மட்டும் என்ன பண்ணுவோம், நானும் வில்லந்தாங்கிற மாதிரி அவர் பேசிட்டு போயிடுவார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த படம் பிடிக்கல. கவின் இதுக்கு முன்னே நம்ம டாடாலாம் வந்து அல்டிமேட்டு கவினுக்கு. இந்த படத்தை ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரிய வரல. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிக்யூ, துல்கர் சல்மானுடைய லக்கி பாஸ்கர். இந்த படத்தை பற்றி பேசி ஆகணும் பட் டைம் இல்லை. வெங்கி அட்லூரி வாத்தி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ராடனரியான படம் நமக்கு கொடுத்தாரு தனுஷ் வச்சுக்கிட்டு. இந்த படம் தமிழில் பெருசாக போகலை அப்படின்னாலும் தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹண்ட்ரட் குரோர் மூவின்னு சொல்லியிருந்தாங்க. தெலுங்குலேயே நல்லா போன படம். ஸோ வெங்கி அட்லூரி எனக்கு என்ன ஒரு பிடிச்ச விஷயங்களுங்கன்னா பல அரசியல் தலைகளை இந்த படத்தில் அடையாளப்படுத்தியிருக்கிறாரு. அப்படியான்னு போய் கேட்டோம்னா இல்லைன்றவாங்க. அப்படிலாம் நம்ம பார்க்கலன்னு தெரிஞ்சால் இவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவனுங்களை பற்றி நமக்கு தெரியும். பல அரசியல் தலைகள், அது அந்த காலத்து ஹர்ஷத் மேத்தாவாக இருக்கட்டும், இந்த காலத்து அம்பானியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து உரிச்சு தொங்க விட்டுருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாக மொத்தம் இவனுங்க பேங்க்கை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார். இந்த படத்தோடைய இவனுங்களெல்லாம் உரிச்சு விட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க்கை ஏமாற்றி இந்த தொழிலதிபர்லாம் திங்கிறானுங்க அப்படிங்கிறது தான். இந்த படத்தோடைய கண்டென்ட்டை இன்னும் வேறு ஒரு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தப்பு இல்லாமல் செஞ்சோம்னா மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இந்த படத்தில் வச்சு. இதுக்காக பல ஆய்வுகள் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பல ஆய்வுகள், இந்த ஒரு குறிப்பாக ஒரு பேங்க்கில் என்னென்ன மாதிரியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க, எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்க, ஒரு பேங்க் வந்துட்டு இன்னொரு பேங்க்கிட்ட எப்படி கடன் வாங்குது, அந்த கடனை வந்துட்டு யார் பேரில் கொடுக்குறாங்க, அந்த கடன் பேரில் இவங்க எவ்வளோ கமிஷன் அடிக்கிறாங்க, இவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உருண்டு பிறந்துக்கிட்டு இருக்கிறது அந்த தொழில். இதை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி சம்பாதிக்கிறாங்க, தொழிலதிபர்கள்லாம் எவ்வளோ கோடி கடன் வாங்குறாங்க, எப்படிலாம் அதை டிரான்சாக்ஷன் ஆகுது, நிறைய ஆய்வுகள், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். பேங்க்கை பற்றின பல ரகசியங்களை அந்த படத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம்.
பட் அல்டிமேட் இந்த படம், மீனாட்சி சௌதரி இருக்கிறாங்க படத்தில், துல்கர் தான் ஹீரோ. பாடல்கள் பெருசாக ஒன்றும் இல்லைனாலுமே இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுது, அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. ராம்கி ரொம்ப நாளைக்கு பிறகு நான் ராம்கி ரொம்ப ரசித்தேன், எனக்கு ராம்கி ரொம்ப பிடிக்கும். அவருடைய மன்றங்கள்லாம் நான் சுற்றி இருக்கிறேன் அந்த பசங்களை, அவரை நாங்கள் நேராக போய் பார்த்துருக்கேன். ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் நேராக போய் விஜி பன்னீர்தாஸ் அப்போது வந்துட்டு அந்த கடற்கரையெல்லாம் வளைச்சி போட்டு வச்சுருந்தாங்க அந்த ரிசார்ட்ஸில், அவர் கூட போய் நாங்கள்லாம் குளிச்சிருக்கிறோம் விளையாண்டுருக்குறோம் ரொம்ப, ஒரு நாள் ஃபுல்லாக அவரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு நடிகர், எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கிறார் அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோக்களில் சொன்ன மாதிரி இந்த கண்ணாடி வந்து கழட்டி அப்படி போடுவார், அப்படி தூக்கி மாட்டுவார், அது வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு இந்த படத்தில். பிரியாணியில் கூட அதை பண்ணியிருப்பார், அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது அந்த கண்ணாடி அப்படி கழட்டுவார். இது பறவைகள் பலவிதம்ங்கிற மாதிரி, பறவைகள் பலவிதம் இன்னும் பல படங்களில், இல்லைனா கூட ஒரு சீதா படத்தில் என் கணவர்னு நினைக்கிறேன், நிரோஷாவோ சீதாவோ தெரியல இருப்பாங்க, அதுலேயுமே அந்த கண்ணாடி வந்து அவர் கழட்டுற விதமும் அந்த கண்ணாடியை போடுற விதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சுற்று சுற்றி மாட்டுவார், அது கூட இப்போ வேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடுவார். அந்த மாதிரி அந்த கண்ணாடி போடுற இடம் வந்து ஸ்பெக்ஸ் மாட்டுற இடம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவருடைய ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம், ராம்கியோடைய ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். அது வந்துட்டு இந்த படத்தில் நான் இருக்கணும்னு நினச்சேன். கடைசியில் கோட் ஷூட்டோடு அவர் காமிப்பாங்க, சரி எங்கேயாவது தலைவர் ஒரு இடத்துல கிளாஸை கழட்டுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் கடைசி வரைக்கும் கழட்டவே இல்லை. சம் ராம்கியை நான் ரொம்ப ரசித்தேன். வெங்கி அட்லூரோட ஒரு அல்டிமேட் மூவி கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க, 30 கோடி ரூபா வரைக்கும் 40 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமரன் இது ரெண்டு படத்துடைய கலெக்ஷன் ஏற்றுக்கலாம், பட் பிரதர் பிளடி பெக்கர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பொய்யான தகவல்கள் சொல்கிறாங்க. நான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ்கிட்ட ஒரு நல்ல மூவி நான் எதிர்பார்க்குறேன். என்ன மிகப்பெரிய ஃபேன் நான் ராஜேஷோடைய ஃபேன், ஏன்னா ஆலினால் அழகுராஜாலாம் எங்கள் ஃபேவரேட் மூவி, எங்கள் ஃபேமிலி மூவி அது. இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா காதர் பாய் பிரியாணிக்கு நாக்கு அடிமங்கிற இடமா இருக்கட்டும், டே சல்மான் கான் ஷாருக் கான் அவன் வண்டியில் ஏற வரலடா வண்டியை கொளுத்த வந்திருக்கான்னு சொல்கிற இடமா இருக்கட்டும், அதெல்லாம் மனது மறக்க முடியாது. ஸோ ராஜேஷ் அடுத்தது நல்ல படமாக கொடுங்க, கவின் நீங்களும் அடுத்தது ஒரு நல்ல படமாக கொடுங்க. ஸோ எனக்கு பிடித்த படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு அமரன் கூடமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த லவ் போர்ஷன்லாம் வந்துட்டு அது அவங்களுடைய ரகசியம், அவங்களுடைய அவங்க பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அவர் வந்துட்டு சொல்லுவ ஒரு இடத்துல அந்த அம்மா கேட்கும் என்ன சாப்பிட்றீங்க, ஒன்றை தான் சாப்பிட்ணும்னு சொல்கிற இடமெல்லாம் எனக்கு நான் ரொம்ப அருவறுப்பின் உச்சமாக நான் பார்த்தேன். அது அவங்க பர்சனல், அது உண்மையாகவே இருக்குது, ஏன்னா இப்போ ட்ரூ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிங்கிறாங்க, அப்போ அதெல்லாம் உண்மையான விஷயங்களாக தானே இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப அருவறுப்பின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம் ரபிகா முகுந்த். ஸோ அவங்களுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தான் தெரிவிக்கணும். முகுந்தா இறந்துட்டார், அவங்க ரபிகா அவங்க அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்கள எழுத்து தேர எழுத்து தெருவில் விட்ட மாதிரி அவங்களுடைய காதல் அனுபவங்களெல்லாம் வெளியில் எழுத்து விட்டார் நம்ம அந்த படத்துடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி. கமல் இது எப்படி அனுபவிச்சாருன்னு தெரியல சொல்கிறோம். எனக்கு ரொம்ப பிடித்த படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாஸ்கர் லக்கி பாஸ்கர் தான். இரண்டாவது இடம் பார்த்திங்கன்னா அமரன். 3, 4 ஏதாவது ஒரு படத்தை நீங்களே வச்சுங்க, பிளடி பக்கராக இருந்தாலும் சரி அது பிரதராக இருந்தாலும் சரி வச்சுக்கிங்க. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய வீடியோ இந்த வீடியோ தான் நான் போடுறேன்னு நினைக்கிறேன் இந்த சேனலில். இதுதான் முதல் தடவை இவ்வளோ பெரிய வீடியோ நான் போடுறேன், 4 படத்தை ரிவ்யூ பண்ணுறோம் இல்லையா, அதனால் வர ஆயிடுச்சு. ஸோ உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், நான் சொன்ன கருத்து சரிதானா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இறைவன் நாடினால் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.